என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடந்த வாரத்தில் வெளியிடப்பட்ட 75 ரூபாய் மற்றும் 100 ரூபாய் நாணயங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இது போன்ற நாணய வகைகளை நீங்கள் கேள்விப்படாட்டி நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு ஒரு புது வகையான அனுபவத்தை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. நாணய சேகரிப்பின் மறுபக்கத்தை வந்து இந்த காணொலி வகையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்கன்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான நாணயங்கள் இந்தியாவில் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சேகரிப்பாளர்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டது நம்ம குறைவான வகைகள் மட்டும்தாங்க. அப்படிப்பட்ட வகைகளை கண்டறிந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காணொலிகளில் ஒவ்வொரு காணொலிகளையும் வித்தியாசமான தகவல்கள் நான் உங்கள்கிட்ட பூத்திக்கிட்டு இருக்கேன். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில் இந்த 75 ரூபாய் மற்றும் 100 ரூபாய் நாணயங்களை பற்றி பார்க்க போகிறோங்க. இங்கே இருக்கு பாருங்கள், 100 ரூபாய் நாணயங்கள். இந்த நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2020 வந்து வெளியிடப்பட்டது, அதாவது கடந்த வாரத்தெல்லாம் வந்து வெளியிடப்பட்டது. இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 35 கிராமுங்க. இந்த நாணயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 50% வரைக்கும் வெள்ளி கலந்துருக்கு. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்த டினாமினேஷன்லாம் என்னென்ன டினாமினேஷன்லாம் இருக்குன்னு கேட்டோம்னா, 50 பைசா, 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், தற்போது வெளியிடப்பட்ட 20 ரூபாய் நாணயங்கள் மட்டும் தான் நிறைய நபர்களுக்கு வந்து தெரியுங்க. ஆனால் இந்தியாவில் நிறைய சேகரிப்பாளர்களுக்கே தெரியாத எத்தனையோ வகையான நாணயங்கள் வந்து இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபாய் நாணயங்கள், 50 ரூபாய் நாணயங்கள், 75 ரூபாய் நாணயங்கள், 100 ரூபாய் நாணயங்கள், 200 ரூபாய் நாணயங்கள், 550 ரூபாய் நாணயங்கள், 500 ரூபாய் நாணயங்கள், 1000 ரூபாய் நாணயங்கள்னு எத்தனையோ வகையை வந்து சொல்லலாங்க. இப்போ நான் சொன்ன எல்லா வகையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் செட் மற்றும் யூஎன்சி செட்டை வந்து சேகரிப்பாளர்களுக்காக மட்டுமே இந்திய அரசாங்கம் பிரத்யேகமாக ஒரு தளங்கள் மூலம் வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயங்களோ யூஎன்சி செட்டாவோ ப்ரூஃப் செட்டாவோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டிருக்குங்க. இப்படிப்பட்ட இந்த நாணயங்களை வந்து நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக அதற்கான தளங்களை பற்றி நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். இப்போ இந்த நாணயங்களில் இருக்கக்கூடிய எண்ணற்ற மறைமுகமான தகவல்களை வந்து பார்ப்போங்க. இந்த வித்ய ராதே சிந்தியாங்கிறவங்க பிறந்து 100 ஆண்டுகளை நினைவு கூறும் விதமாக தான் இந்த நாணயமானது அத்தடித்து வெளியிடப்பட்டிருங்க. இவங்களுக்காக ஏற்கனவே ஒரு அந்தல் தலையை வந்து வெளியிட்டாங்க. அந்த அந்தல் தலையோட படம் தான் இங்கே இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்தியாவில் சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் காலத்தில் எத்தனையோ வகையான குறுநில மன்னர்கள் வந்து சிறு சிறு பகுதியை வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா துவாலியருங்கிற ஒரு பகுதியை வந்து ஒரு வகையான குறுநில மன்னர் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வடஇந்தியாவில் நிறைய நபர்களுக்கு தெரிந்தவங்கன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த துவாலியரோட ஒரு அரசியாக வந்து இருந்தவங்க தான் இந்த வித்யராஜ சிந்தியாங்கிறவங்க. ரொம்ப வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதுக்காக அரசியலுக்குள்ளே வந்தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட மூத்த தலைவர்களில் இவங்களும் ஒருத்தங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் மக்களுக்கு வந்து எத்தனையோ வகையான சேவைகள் வந்து சேர்ந்திருக்காங்க. அதை மையப்படுத்தி தான் இந்த நாணயமானது அத்தடுத்து வெளியிடப்பட்டிருக்குங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 75 ரூபாய் நாணயங்கள். இந்த 75 ரூபாய் நாணயங்களுக்கு பின்னாடி எத்தனையோ வகையான வரலாறுகள் இருந்து இருக்குங்க. அப்படிப்பட்ட வரலாறுகள் என்னங்கிறத பார்ப்போம். இந்தியாவில் இந்த எஃப்ஏஓங்கிற அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்படாமே இருக்க மாட்டேங்க. ஏன்னா எத்தனையோ வகையான நாணயங்களில் எஃப்ஏஓங்கிற அந்த வார்த்தை வந்து இடம் பிடித்திருக்கோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 பைசா நாணயங்கள் இருக்குது. அதே போல் கீழே 1 ரூபாய் நாணயங்கள் 2 வகை இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் எஃப்ஏஓங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 75 ரூபாய் நாணயங்களில் மேல் பக்கத்தில் எஃப்ஏஓன்னு இருக்குது. இதே ஃபிஷரிஸ் நாணயத்தில் அந்த கீழ் பகுதியில் வந்து எஃப்ஏஓன்னு இருக்குது. ஃபுட் ஃபார் த ஃபியூச்சருங்கிற நாணயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஏஓன்னு இருக்குது. அதே போல் ஃபுட் அண்ட் என்வரான்மெண்ட் நாணயத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் போட்டு எஃப்ஏஓன்னு இருக்குங்க. அது என்ன எஃப்ஏஓன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனில் சுருக்கப்பேராக எஃப்ஏஓன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடு சபைகளுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. இந்த ஐக்கிய நாடு சபைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1945 உருவாக்கப்பட்டது. இந்த சபைக்கு கீழே இயங்கக்கூடிய இந்த எஃப்ஏஓங்கிற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 16 உருவாக்கப்பட்டதுங்க. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுகளும் அந்த 16 உலக உணவு தினமாக வந்து நம்ம கொண்டாடுறோம். இப்படி உலக உணவு தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான மாற்றங்களை வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துறையில் பெரிய லெவலில் வந்து இவங்க கொண்டு வருவாங்க. இந்த எஃப்ஏஓட முக்கியமான நோக்கம் என்னென்னா உலக மக்கள் எல்லாத்துக்கும் வந்து சரியான முறையில் உணவு கிடைக்கணும். அந்த உணவு வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து நிறைந்த உணவாக இருக்கணுங்கிறதுக்காக எத்தனையோ வகையான மரபு ரகங்களை வீரிய ரகங்களை வந்து மாற்றுவாங்க. அப்படி வீரிய ரகங்களை மாற்றி அதன் மூலம் விளையக்கூடிய உணவு வகைகளை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பெரிய லெவலில் பரிந்துரைப்பாங்க. இவங்களோட தொடர்பு ஏற்படுத்தி கிட்டத்தட்ட இந்தியாவுக்கோ இந்த ஐக்கிய நாடு சபைகளில் இயங்கக்கூடிய இந்த எஃப்ஏஓக்கோ 75வது ஆண்டு வந்து நிறைவானதுங்க இந்த ஆண்டோட. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை நினைவு கூறும் விதமாக இந்த 75 ரூபாய் நாணயங்களானது அச்சடித்து வெளியிடப்பட்டிருங்க. இப்படிப்பட்ட இந்த எஃப்ஏஓ நாணயங்களையும் இந்த 100 ரூபாய் நாணயங்களையும் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா
அதற்காகவே இந்தியாவில் பிரத்யேகமாக தளங்கள் இருக்குது. அந்த தளங்களோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், spmcil.comங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக கூகுள் குரோம் போன்ற ப்ரௌசர் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக இந்த யூஆர்எல் அடித்தாலே இது வந்துடும். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் spmcil போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தளங்கள் வந்து லிஸ்ட் அவுட் ஆகுங்க. அதில் நீங்கள் கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அந்த தளத்தோட முகப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். இப்போ வந்து இந்த 100 ரூபாய் நாணயங்கள்லாம் வாங்கினோம்னா இந்த நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் நாணயங்களாக நீங்கள் வாங்கினதா இருந்தால் 2921 ரூபா வந்து பே பண்ணணும். இது யூஎன்சி நாணயங்கள் வாங்கினோம்னா 2226 ரூபா வந்து பே பண்ணணுங்க. இதில் எவ்வளவு குவான்டிட்டி வாங்கணுங்கிறதையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இந்த நாணயங்களை நீங்கள் புக் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்கே உங்களுக்கு வரும். அப்படி என்ன இந்த நாணயங்களில் சிறப்பு இருக்குன்னா இந்த நாணயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 50% வெள்ளி இருக்குங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயமானது சீல்ட் பண்ணி வரோங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீலில் இருக்கிற வரைக்கும் இதோட மதிப்பு வந்து கூடிக்கிட்டே இருக்கும். நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து டீலர்ஸோ சில வகையான கலெக்டர்ஸோ வந்து இந்த நாணயங்களை வாங்கி சேமித்துருவாங்க. ஒன்று அல்ல ரெண்டு கூட வாங்கி சேமித்து வைத்து ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு தளங்கள் மூலம் வந்து விற்பனை செய்வாங்க. அப்படி விற்பனை செய்யும் போது இந்த நாணயத்தோட 2x வந்து அவங்க லாபம் வந்து விற்பனை செஞ்சுருவாங்க. அதனாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயங்களை வாங்கி விற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த காணொலி வாயிலாக அந்த ப்ரூஃப் நாணயங்களை பற்றியோ யூஎன்சி நாணயங்களை பற்றியோ அது எப்படி வாங்கணுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பேன் நான் நம்புகிறேன். இது போன்ற புது புது தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிற இந்தியன் ஹாபி தமிழ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலிக்கு லைக் பண்ணுங்கள். என்னோடய முகநூல் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடர்ந்து நன்றி.